Hi friends, it's Lakshmi Mandachi for Sweet Home. இப்போ பாருங்க மஞ்சள் செடி இது. மஞ்சள் செடி வச்சிருக்கேன். இது வந்து நம்ம ரெகுலரா பொங்கலுக்கு யூஸ் பண்ற மஞ்சள் செடி. மஞ்சள் கிழங்கா இருக்கும். இதுலயே வந்து வெள்ளை இருக்கு, கருப்பு இருக்கு. இத இலைய பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளைனா இருக்கும். இது வந்து கருமஞ்சள். இந்த கருமஞ்சள் எப்படி இருக்கு பாருங்க. இலைக்கு நடுவுல இந்த மாதிரி கோடு இருக்கும். இதுதான் கருமஞ்சள். இதுலயே வெள்ளை மஞ்சள் ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நான் பார்த்தது இல்ல. தேடி கண்டுபிடிச்சி இருந்ததுன்னா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இது கருமஞ்சள் எப்படி இருக்கு பாருங்க. பீகாக் ஃபெதர் மாதிரி அழகா டிசைன் போட்டு நீ அந்த ரவுண்டு இல்லையே தவிர்த்து நீட்டாக பாருங்க எப்படி அழகா இருக்கு. இது பிளாக் டர்மரிக்க, அது வந்து எல்லோ கலர் டர்மரிக்க. ரெண்டுமே மஞ்சள் ஃபேமிலி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இது பிளாக் கலராக இருக்கும். இதோட பல்பு உள்ள மேலே தோலெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அந்த தோலை கொஞ்சம் சீவி பார்த்தீங்கன்னா உள்ளே லைட் ப்ளூ ஆகி கரு மஞ்சளாக போயிடும். அந்த கருமஞ்சள்னு பேர், அது கருப்பாக போயிடுறதுனால தான் அது பேர் கருமஞ்சள் பேர். ரொம்ப மெடிசினல் வேல்யூங்க இதுக்கு, இந்த கிழங்குக்கு. இதை ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி சாப்பிட்லாம், கேன்சர் வராமல் இருக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் இது வந்து அந்தந்த வாதா பித்தம் சைனம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி சுக்கு அந்த மாதிரி கடுக்கா அது போட்டு அவங்களோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ரொம்ப ரேர் வெரைட்டி இது. கிழங்குலேருந்து வளர்க்கலாம். இது ஒரு கிழங்கு வச்சாவே போதும், நிறைய கிழங்கு வந்துடும். குட்டி இலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் கிழங்கு வச்சு தான் வளர்த்துருக்கேன். கிழங்கு வாங்கி கொண்டு வந்து வச்சேன் நான். இது சாமி ரூம்லேயும் வச்சுக்கலாம். சாமி ரூமில் இது காலி பிளாக் காளி மஞ்சள்லையா, பிளாக் காளிக்கு வந்து ரொம்ப உகந்தது. காளியம்பாளோட அருள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சுக்கிட்டா பூஜை ரூமில் லக்ஷ்மி வரும். இதை வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. மெடிசினலாகவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. அப்புறம் பூஜை ரூம்லேயும் வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இந்த செடியை நம்ம வளர்க்கலாம். இது ரொம்ப மலைப்பகுதியிலலாம் கிடைக்கும். நிறைய பேர் கிடைக்கல கிடைக்கலன்னே சொல்லுவாங்க. எனக்கு கிடைச்சிருக்கு, நான் வளர்த்துருக்கேன். நானும் நிறைய பேருக்கு சேல்ஸும் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக ஸ்வாப்பும் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட. இந்த மாதிரி நிறைய யூஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஒன்றும் ஹெல்ப்ஃபுல் நேச்சரை வளர்க்குறதுக்கு வி ஆர் வி ஷுட் ஹெல்ப். அவ்வளோதான். அது பார்த்திங்கன்னா கேன்சர் இருக்கவங்க டெய்லி பவுடர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாம் கிழங்கை. கிழங்கை பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணலாம். ஒன்றும் ரொம்ப அதிகமாக கிடையாது. சும்மா விளக்கு படம்லாம் வைக்கிற மாதிரி இதையும் அதில் வச்சுட்டா போதும், பூஜை பண்ணலாம். காளிக்கு சமமாக அதை வந்து நம்ம பாவிக்கிறாங்க. அப்புறமா பீரோவில் வச்சுக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதுக்கு நிறைய மேஜிக்கல் பவர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லாக்கு திறந்துடும், ஒரு பேஜில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் லாஸ்ட் பேஜ் வரைக்கும் வரும், பேப்பர் பேர்ன் ஆகும், கேம்பர் பேர்ன் ஆகும், அப்படிலாம் நல்லா சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. நம்ம நேச்சர் காடோட கிஃப்ட் இதெல்லாம் நமக்கு இது மெடிசினல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும்னா நம்ம அது வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும். இந்த மந்திரம் தந்திரம் மாந்திரீகம் இதிலெல்லாம் கூட இது ஹைலி யூஸ்ஃபுல் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். நமக்கு இது வந்து மெடிசினல் பர்பஸ் இருக்குது. கேன்சர் கியூர் ஆகும், உடம்புக்கு நல்லது. இது வந்து வாயுவுக்கு பித்தத்துக்கு அதெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. அந்த இதோட இஞ்சி சுக்கு கடுக்காக கூட சேர்ந்து அவங்களோட பாடி கண்டிஷன், வாயு பாடியா இல்லை பித்த பாடியான்னு சொல்லி பார்த்துட்டு அது கூட சேர்த்து இதையும் சேர்த்து சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. நிறைய இருக்குது. அது கிழங்கு கூட சாப்பிட்றது எது கூடயா, அது கூட்டி வச்சு சாப்பிட்டா அதோட மருந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி பச்சை இலையோடு சேர்த்து சாப்பிட்றாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சது இது வந்து கேன்சர் கியூர் பண்ணும், பவுடர் சாப்பிட்லாம், உடம்புக்கு நல்லது, பூஜையில் வச்சுக்கலாம். இது தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது எல்லாமே நமக்கு வந்து செய்யலாம் நம்ம. இது ரொம்ப கஷ்டமானது தான். ஆனால் நான் பல்ப்ஸ் வச்சுருப்பேன், இப்போதைக்கு இல்லை, காலி ஆகிடுது. வேணும்னா நீங்கள் எனக்கு பிங் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இருந்தால் அனுப்புவேன். சேல்ஸும் பண்ணுறதுனால இப்போதைக்கு இல்லை. ஸ்டாக் லாக்டவுன் ஆன பிறகு லாக்டவுன் சரியாக போனோன்னி வருமோன்னு வச்சுருப்பேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். லீஃப் பார்க்கறதுக்கு, இயற்கையில் படைப்புக்கு, ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு கடவுள் நமக்கு எப்படி ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த லீஃப் ஒயிட் இதுக்கு வந்து மஞ்சளுக்கு வந்து நடுவில் இந்த லைன் வராது. நம்ம இந்த பிளாக் மஞ்சளுக்கு இது பிளாக் மஞ்சளுங்கிறதுக்காக நடுவில் பிளாக் கலரில் கோடு வருது. ப்ரௌனிஷாக தான் இருக்குது. இது க்ரீனோட சேர்ந்த வாசி எப்படி இருக்கும் என்னவோ தெரியல.
ரொம்ப ஹைலி யூஸ்ஃபுல். நான் ஒரு சின்ன பாக்ஸில் தான் வச்சுருக்கேன். எனக்கு கிட்ட பாருங்கள், நிறைய செடி வந்திருக்கு. பெயிண்ட் பாக்ஸில் தான் வச்சுருக்கேன் நான். எப்படியும் இதில் ஒரு 10 செடினா இருக்கும். இந்த கொய்யா மரம் வேறு ஒன்று வந்திருக்கு. அதனால் வளர்க்குறது ஈஸி தான், வெயிலெலாம் ரெசிஸ்ட் பண்ணுது. நீங்கள் வந்து ஒரே ஒரு கிழங்கு மட்டும் வாங்கி வச்சிங்கன்னா போதும். கொஞ்சம் காஸ்ட்லி தான், 200-300 ரூபா கூட விற்கிறாங்க ஒரு கிழங்கு. செடியெல்லாம் பார்த்திங்கன்னா 2000-3000 ரூபா கூட விற்கிறாங்க. அதனால் ஒரு கிழங்கு கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க, மெடிசினல் பர்பஸ்க்கு அப்படிலாம். இது நம்ம இந்த மஞ்சள் இலை யூஸ் பண்ணுற மாதிரி இது குழுக்கட்டெல்லாம் பண்ணும்போது கூட சுற்றி வச்சுக்கலாம். அதோடய லீஃபோட இதை வச்சுட்டு நம்ம பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம வந்து சாரி, இந்த பிளாக் மேஜிக்காக ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ். அது வந்து நமக்கு தேவையில்லாதது. அதை பண்ணுறவங்க பண்ணிட்டு போகிறாங்க, இட்ஸ் வெரி ஹார்ம்ஃபுல் ஃபார் அஸ். அதனால் அது நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிப்போம். நம்ம கொடுத்த இயற்கையில மந்திரம், தந்திரம், மாந்திரீகம் இதெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. இந்த செடியை வந்து நம்ம வளர்ப்போம், நம்ம தோட்டத்தில் வச்சு வளர்க்கலாம். பிளாக் டர்மரிக், கருமஞ்சள். கருமஞ்சள் வந்து கருப்பாக இருக்கிறதுனால இதை கருமஞ்சள் சொல்கிறாங்க. உள்ளே வெட்டி பார்த்து தான் கிழங்கை வாங்கணும் நம்ம வாங்கும் போது. ஏன்னா இப்போ மேலே எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். மஞ்சளும் ஆர்டினரி மஞ்சளும் இந்த மஞ்சளும் ஒயிட் மஞ்சள் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் பிக்சர் பார்த்துருக்கேன், நான் பார்த்ததில்லை, கிட்ட பார்த்தது கிடையாது. இது ரெண்டும் இப்படி இருக்கும். அந்த ஒயிட் மஞ்சள் எப்படி இருக்கும்னு தெரியல எனக்கு. ஆனால் மேலே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தோல் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த தோலை சீவிட்டு பார்த்திங்கன்னா தான் மஞ்சள் கலரில் இருக்கிற மஞ்சளும் இதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியும். வெள்ளை கலர் மஞ்சளுக்கும் இதுக்கு எல்லாமே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே கனெக்டட். பை பை. சி யூ.